மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலேயும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபை அண்ட் ஹாவ் அபண்டன்ஸ் ஃபார் எவ்ரி குட் ஒர்க்ஸ் அண்ட் த ஆக்ட் ஆஃப் சேரிட்டிஸ். என்ன போட்டிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இது என்ன கிரேஸ் பற்றி பேசுகிறாரு? எத்தனை கோடிங்க வேணும்? எவ்வளோ எவ்வளோ சொன்னீங்க? இந்தாங்க இந்தாங்க 10 கோடி அப்படின்னு செக் எழுதி கொடுக்கறதும் கிரேஸ் தான். அதாங்க பேசிகிட்டு இருக்குது. 10 கோடி சொன்னீங்களா? என்னங்க இதுக்கு போட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு? இந்தாங்க 10 கோடி. ஏதோ லேண்டு வேணும்னீங்களே, ஆனால் அந்த பக்கம் ஒரு 20 ஏக்கர் கிடக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்களேன். அதுதான் அங்கே நீங்கள் படி என்ன போட்டுருக்குது பாருங்கள். ஹாவ் அன் அபண்டன்ஸ் ஃபார் எவ்ரி குட் ஒர்க். எந்த நல்ல காரியங்களையும் செய்கிறதுக்கும் என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ கிரேஸ் கிரேஸ்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதுவும் கிரேஸ் தான் பாருங்கள் சகல். அதனால தான் ஒரு ஏரியாவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. இங்கே என்ன போட்டுருக்கு பாருங்கள், தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ ப்ராஸ்பெரிட்டி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கிரேஸ். எடுத்து எடுத்து கொடுக்கறதுன்றது ஒன் கைண்ட் ஆஃப் கிரேஸ். எல்லா சேரிட்டி ஒர்க்குக்கும் எந்த நல்ல காரியங்களை செய்யறதுக்கும் வாரி இறைக்கிறதுன்றது ஒரு கிரேஸ். ஒரு ஊரில் நல்ல காரியம்னா உங்கள் மூலமாக தான் அது நடக்கணும். இத்தனை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க ஐயா, ஆமேன். இத்தனை விதவைகளுக்கு நல் வாழ்வை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இத்தனை திருமணங்களை இவரால் நடத்தி வைக்க முடிந்தது, ஆமேன். இத்தனை அனாதை குழந்தைகளை இவர்கள் பராமரித்தார்கள், ஆமேன். இந்த இவங்க மூலமாக இந்த பட்டணமே ஒரு பெரிய நன்மையாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது. தட் இஸ் எ கிரேஸ். ஸோ இது ஒரு கிருபன்ற. அப்போ இது வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஒரு மனுஷன் இந்த கிருபைக்கு தன்னை விட்டு தரும் பொழுது, இந்த கிருபையை கேட்கும் பொழுது, இந்த கிருபைக்கு தன் மனதை செலுத்தும் பொழுது, இந்த கிருபையில் வாக் பண்ண தன்னை சப்மிட் பண்ணும் பொழுது, நான் சொல்கிறேன் அது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ப்ராஸ்பரிட்டின்றது, செழிப்புன்றது, ஏராளம் தாராளமாக எடுத்து கொடுக்கறதுன்றது ஒன் கைண்ட் ஆஃப் கிரேஸ். தட் இஸ் அ கிரேஸ், தட் இஸ் த எபிலிட்டி. அது ஒரு கிருபை பாருங்களேன், ஆமென். அது வேணும்னா அது எடுத்துக்கலான்றேன். அது சில பேருக்குன்னெலாம் சொல்லலை, யார் வேணாலும் வந்து அந்த கிருபை என்ன பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். இப்படி தான் பாருங்கள், வார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், வாழ முடியுன்றது தான் காரியம் பாருங்கள்.